இந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஸி மரான்னு ஒரு கருவாட்டு சாம்பார்னு சொல்கிறது மாதிரி சூடான ஐஸ்கிரீம் மாதிரி ஆ சூடான ஐஸ்கிரீம் கூட கொஞ்சம் பொறுத்து போகும் இந்த கருவாட்டு சாம்பார்னு ஒன்று இருக்க முடியாது ப்ராப்ளம் என்னென்னா ஆன்மீகம் என்ன சொல்லுது எல்லாத்தையும் ஏதோ ஒரு சக்தி தீர்மானிக்கும் என்று அரசியல் என்ன சொல்லுது இதை தீர்மானிப்பதற்கு நான் இருக்கிறேன் அல்லது இவர் இருக்கிறார் என்று சொல்வது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு புரியாத ஒன்றை அவர் முன்வைக்கிறார் ரெண்டாவது நீங்கள் இந்த விவாதத்தோடு சம்பந்தம் இல்லைனா கூட ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு இந்த எழுபத்தொன்றை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு கால பொருத்த சமகால பிரச்சனைகளில் உங்கள் கருத்தை வச்சா அது சரியாக வராது அல்லது சொல்லக்கூடாதுன்னு பயந்து ஓடுகிற ஒருவர் கடந்த காலத்தை கால பொருத்தத்தோடு பார்க்காமல் அப்படி மேம்போக்காக சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து இந்து பத்திரிகையை அந்த தேர்தல் முடிவுலேயே இத்தனைக்கும் காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து நின்ற தேர்தலையே இதை ஒரு பிரச்சாரமாக முன்வைத்து நடந்த தேர்தலையே ஆன்மீக அரசியல் அப்படின்றது அப்போ தோற்றுடுச்சு அப்போ வந்து திமுக தான் அதுக்கு முன்னாடி பெறாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு இது வந்து பழைய வரலாறு நம் வரலாற்றின் இதில் வந்து சுழலில் நின்று கொண்டிருக்க தேவையில்லை இப்போ வந்து வாழ்க்கைன்றதும் அரசியல்ன்றதும் தொடர்ந்து டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கிறது நாளை என்னவா விடியும் நாளை அதைத்தான் சொல்கிறேன் அதை அவங்க இன்றைய அரசியலை பேசினால் அதில் அம்பலப்பட்டு போவாங்கங்கிறதுக்காக ரஜினி என்னென்னா முன்பு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி அதை பேசு பொருள் அதையே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும்னு விரும்புகிறேன் இந்து பத்திரிகையை துவங்கிய ஆசிரியராக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசமுத்திரனையும் அவர் தான் துவங்கினார் அவர் ஒரு தலையங்கம் எழுதுகிறார் இந்த பெண் குழந்தைகளுக்கு மூணு மாதத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க ஒரு ஏழு வயசாவது இருக்க வேண்டாமான்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்து ஏழு வயசில் திரும பெண்கள் திருமண வயது ஏழாக இருக்கலாம் என்று ஜி ஐயர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அது மாதிரியான ஒரு பைத்தியகாரத்தினும் இருக்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட காலச்சூழலோடு சம்மந்தப்பட்டது எனவே ரஜினியோ அல்லது சங் பரிவாரோ இதை தூக்கி கொண்டு அலைகிறார்கள் அதனால் வர்றது ரெண்டாவது ரஜினி பேசுகிற எல்லாவற்றுக்கும் ஏன் சார் சங் பரிவாரை சேர்க்குறீங்க அவருக்கு என்ன அந்த பிராக்கெட்ல சேர்க்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ரஜினியே ஒரு மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டு டீல் பண்ணோம் மற்றவங்களை ஒரு மாதிரி டீல் பண்ணோம் விஜயை ஒரு மாதிரி டீல் பண்ணோம் ரஜினி பேசுனா அதுக்கு சங் பரிவார் ஒட்டுமொத்தமாக ஆதரவளிக்கும் சங் பரிவார் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரஜினி ஆதரித்து பேசுவார் இதனுடைய பொருள் என்ன சார் திராவிட இயக்கம் வேறு பொது உடைமை இயக்கம் வேறு கரெக்ட் இரண்டுக்கும் சித்தாந்தங்கள் மாறுபட்ட சித்தாந்தங்கள் இந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தினுடைய தன்மை பொது பிரச்சனைகள் வர்றப்ப நீங்க ஒன்றா நிக்கிறீங்க அதே மாதிரி ரஜினியின் சித்தாந்தம் வேறு சங் பரிவார் சித்தாந்தம் வேறாக இருந்தாலும் அவங்க பொதுவாக இணையிற புள்ளிகள் ஒன்று இருந்தா அப்படி ஒன்று இருக்க முடியாது உங்களுக்கு இருக்கிற அந்த பொது புள்ளி அவங்களுக்கு இருக்க கூடாதா அவரு அவரு எங்களுக்கும் திராவிட இயக்கமும் மாறுபடுகிற புள்ளிகள் இருக்கு ரஜினி இந்துத்துவாவோடு மாறுபட்ட ஒரு புள்ளியை சொல்லுங்க முன்வைங்க பார்ப்போம் இந்த காலத்துல தான் அவர் அரசியலுக்கு வர்றேன்னு பேசுறாரு பொது வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு அவர் இந்துத்துவ அமைப்புகளோடு மாறுபட்ட ஒரு புள்ளியை ஒரு உதாரணத்துக்காக முன்வங்க பார்க்கலாம் அப்படி எப்படி நூறு சதவீதம் ஒத்து போகும் நூறு சதவீதம் ஒத்துப்போகிற ஒரு மனிதர் இல்ல இல்ல இது வேற அது வேறன்னு சொன்னாருன்னா இதனுடைய பொருள் என்ன அப்ப நீங்க வந்து இது இது தர்க்கத்தின் அடிப்படையில் தானே நீங்க பார்க்கணும் அப்படி பார்க்குறத தவிர வேறு என்ன வழி இருக்க முடியும் அவர் இப்போ பேசுறாரு ஏதாவது முஸ்லீம் பாதிக்கப்பட்டால் நான் வருவேன் ஆசிஃபா கேஸ் என்னது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்ணாவ் கேஸில் அவர் பேசுனாரா பகுலுக்கான் விஷயத்தில் பேசுனாரா அக்லக் விஷயத்தில் பேசினாரா ஜுனைத்து விஷயத்தில் பேசினாரா பசுக்குண்டர்கள் விஷயத்தில் பேசினாரா என்னைக்காவது இவர் பேசியிருக்காரா அதுவெல்லாம் அவர் நியாயம் என்று நினைக்கிறாரா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தொடர்ச்சியாக கொலை செய்யப்படும் போது ஆளும் கட்சியும் அரசாங்கமும் அதற்கு ஆதரவாக இருக்கிறபோது இவர் அதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்காரா தமிழகத்தினுடைய சமகால பிரச்சனை இந்தியாவினுடைய சமகால பிரச்சனை இதை பற்றி பேசுறாரா இரண்டாயிரத்தி உங்களுக்கு டிமானிட்டேஷன் சரின்னு அவர் அறிவிச்ச உடனே இது மாதிரியான ஒரு புரட்சிகர திட்டம் இல்லைன்னு உங்களுக்கு பேச தெரியுதுல ஆனா அதனால பாதிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து உங்களுக்கு பேச தெரியுதா ஜிஎஸ்டி சம்பந்தமாக தமிழக அரசுக்கு இன்னைக்கு வருமானம் இல்லை மாநில அரசுகள் சிரமப்படுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா வேலை வாய்ப்பை பற்றி தமிழகத்தை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னா ஸ்டெர்லைட் மாதிரியான பிரச்சனையில் பதினோரு பேர் பதிமூணு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று வருகிற போது நீ இப்படிலாம் பண்ணால் சுடுகாடாயிரும் அப்படின்னு தான் உங்களுக்கு பேச வருது நீங்கள் மாறுபட்ட புள்ளின்னு ஒரு புள்ளியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லாத போது இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இவங்க ஒரு இடத்துல ஒன்றுபடுறாங்க நீங்கள் எப்படி சொல்ல முடியும்